அரசின் சீரான சீர்திருத்தம் மற்றும் சிறப்பான செயல்பாட்டின் மூலம் கடந்த பத்து ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளனர் என்று உலக தலைவர்கள் அமைப்பின் கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற உலக தலைவர்கள் அமைப்பின் கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா உலகளாவிய வாய்ப்புகளின் பூமியாக திகழ்வதாக தெரிவித்துள்ளார் வர்த்தகத்துறை உயர் வளர்ச்சியை எட்டுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார் கடந்த பத்தாண்டுகால கால பாஜக ஆட்சியில் இந்திய பொருளாதாரம் தொன்னூறு சதவீதம் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் இந்த நிலையான வளர்ச்சி எதிர்காலத்திலும் தொடரும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் உலக நாடுகளின் பொருளாதாரம் முப்பத்தி ஐந்து சதவீதம் வளர்ச்சி கண்ட நிலையில் இந்திய பொருளாதாரம் தொன்னூறு சதவீதம் வளர்ச்சி கண்டது என்று குறிப்பிட்டார் இதன் மூலம் இந்தியா தனது பிரத்யேக வெற்றிக்கதையை எழுதியிருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் வளர்ச்சி அடைந்த இந்தியா ஒட்டுமொத்த உலக நாடுகளின் வளர்ச்சிக்கும் பாதை வகுக்கும் என்றார் உலக நாடுகளின் அனைத்து துறைகளுக்கும் தலைமை வகிக்கும் நாடாக இந்தியா மாறும் என்றும் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு எடுத்து வருவதாகவும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ள தற்போதைய தயாராகி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஐநூறு ஜிகாபாட்ஸ் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார் प्रिडिक्शन से भी और अपने पीयर से भी बेटर परफॉर्म किया है जैसे पिछले दस सालों में ग्लोबल इकोनॉमी थर्टी फाइव परसेंट बढ़ी है लेकिन इन्हीं दस सालों में हमारी इकोनॉमी करीब करीब 90 परसेंट बढ़ी है ये वो सस्टेन ग्रोथ है जो हमने हासिल की है ये वो सस्टेन ग्रोथ है जिसका हम वादा करते हैं और ये वो सस्टेन ग्रोथ है जो आगे भी जारी रहेगा